தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். தேவமாதாவின் வணக்க மாதம் மே 24. தேவமாதாவின் திருமரணத்தின் பேரில். தேவமாதா சாவுக்கு உட்படுகிறதற்கு காரணம் சர்வஜீவ தயாபர சர்வேஸ்வரன் தேவமாதா ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவிக்க வேண்டுமென திருவுளங்கொண்டிருந்ததாலும் பாவத்துக்கு ஆக்கினியாகிய சாவிலே நின்று அவர்களை நீக்கவில்லை. சர்வேஸ்வரன் மனுமக்களை எல்லோரும் சாக வேண்டுமென்ற இட்ட தீர்ப்பை எல்லோருக்கும் பொதுவாய் மறுக்கக்கூடாததுமாய் இருக்கிறதற்காகவும் திருக்குமாரன் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் ஜீவிய காரணமாய் இருக்கவும் மரணமடைய திருவுளமானதை பற்றி அன்னை அவருக்கேத்தவர்களாய் இருக்கவும் அவ்வேளையிலே நாம் செய்ய வேண்டிய புண்ணியங்களுக்கு மாதிரிகையாயிருக்கவும் அன்னை சாக வேண்டுமென்று தீர்மானித்தார். சாக வேண்டுமென்ற தீர்வையானது கடினமும் வருத்தமாயிருந்த போதிலும் இந்த தீர்வைக்கு தேவமாதா மிகுந்த மனத்தாழ்ச்சியுடனேயும் அமைதியுள்ள மனதுடனேயும் மாறாத நம்பிக்கையுடனேயும் தமது திருமைந்தனிடத்தில் சேர வேண்டுமென்ற ஆசையுடனேயும் சம்மதித்திருக்கிறார்கள். நாமும் அப்பேற்பட்ட மனத்தாழ்ச்சி அமைதி நம்பிக்கை தேவ சிநேகத்தோடு நமக்கு வரப்போகிற சாவை கை கொள்வோமாக. சாவு எவ்வளவோ பாக்கியமுள்ளதாயிருக்கும். அன்னை மறித்த மேரை. வேத சாஸ்திரிகள் சொல்லியிருக்கும் வண்ணம் பரிசுத்த கன்னிகையின் சாவானது ஓர் மதுரமான நித்திரையை போல் சம்பவித்ததாம். திவ்ய தாயானவள் வருத்தப்படாமலும் கஸ்தி அனுபவியாமலும் இளைப்பாறுவது போல இந்த கண்ணீர் கணவாயை விட்டுவிட்டு ஆனந்தமான நித்தியத்துக்கு சேர்ந்தார்கள். மறித்த வயதின் மிகுதியினாலேயாவது வருத்தத்தின் நிழலாயாவது நிகழாமல் அன்னையுடைய திரு இருதயத்தில் சுவாலை விட்டெறிந்த தேவ சிநேக அக்கினியால் வந்தது. மரத்தின் கொம்பிலே நின்று பழுத்த கனி விழுகிறதை போலவும் சூரியன் பகலிலே எங்கும் உஷ்ண பிரகாசத்தை பொழிந்து தன்னாலே அஸ்தமிக்கிறதை போலவும் தேவமாதாவின் திரு ஆத்துமம் எல்லா புண்ணியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு தன்னிடத்தில் எரிகிற சிநேக உக்கிரத்தினால் தேவன்னையின் திருசரீரத்தை விட்டு பிரிந்தது. இந்த பரமநாயகியின் அமிர்தமான மரணத்தைக் கண்டு அகமகிழ்ந்து நாம் இஷ்ட பிரகாசத்தோடு சாகும் பொருட்டு அன்னையே மன்றாட கடவும். நல்ல மரணத்தை அடைய பக்தியோடு நடக்க கடவும். சாகிறவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற விதம் தேவமாதா சாகிறவர்களுக்கு அடைக்கலமுமாய் மாதிரிகமாய் தமது திருமைந்தனால் நியமிக்கப்பட்டவர்களாகும். மரண வேளையில் பசாசு செய்கிற கடின சோதனைகளில் நாம் விழாதபடிக்கு நமக்கு உதவி செய்து அப்பொழுது வருத்தமான இக்கட்டுகளில் ஆதரவாயிருந்து நாம் பாக்கியமான மரணத்தை அடைய விசேஷ கிருபை செய்திருக்கிறார்கள். இதுவும் இல்லாமல் பாக்கியமான மரணத்துக்கு ஏதுவாயிருக்கிற ஆத்ம சுகத்தையும் அருந்தவத்தையும் உலக வெறுப்பையும் தேவ சிநேகத்தையும் மற்ற புண்ணியங்களையும் அனுசரிக்கிறதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். நீங்களும் நித்திய பாக்கியத்தையாவது நிர்பாக்கியத்தையாவது வருவிக்கிற மரண வேளையில் இந்த திவ்ய தாயார் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கும்படி அன்னையை பார்த்து தினந்தோறும் மிகுந்த பக்தி நம்பிக்கையுடனும் சர்வேஸ்வருடைய மாதாவே பாபிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் என்று மன்றாட கடவீர்கள். இப்படி மன்றாடினால் நித்திய பாக்கியத்தை கொடுக்கும் நல்ல மரணம் உங்களுக்கு கிடைக்கும். ஜபம். என் அன்புள்ள தாயாரே, நீர் பாவியாயிருக்கிற அடியேனுக்கு நல்ல மரணம் வருமோ அகோர மரணம் வருமோ என்று நான் நினைக்கிறபோது அங்கலாய்த்து பயந்து நடுநடுங்குகிறேன். நான் எத்தனையோ முறை கனமான பாவங்களை கட்டிக்கொண்டு எனக்கு நரகத்துக்கு போகிற ஆபத்து வருவித்தேன் என்று அறிந்து தேவ தீர்வைக்கு மிகவும் பயப்படுகிறேன். கஸ்தி படுபவர்களுக்கு ஆதரவே, இந்த கஸ்தி சமயத்தில் என் மீது இறங்கி என்னை காப்பாற்றி எருளும். அப்போது பொல்லாத பசாசு என்னை கெடுக்கவும் நரகத்திலே இழுக்கவும் விடாதேயும்.
உமது திருமைந்தனிடத்தில் எனக்காக உருக்கமாய் மன்றாடி நான் செய்த எண்ணிக்கையில்லாத பாவத்துக்கு மனஸ்தாபப்பட்டு இன்று முதல் இடைவிடாமல் தேவ கற்பனைகளை அனுசரித்து விசேஷமாய் நான் மரண அவஸ்தைப்படும் பொழுது ஆண்டவர் பாதத்தை சிநேகத்தோடு பற்றி பாக்கியமாய் சாகும் பொருட்டு எனக்கு விசேஷ உதவி செய்தலும் என் தாயே, என் நம்பிக்கையே, அப்போது என்னை கைவிடாதேயும். நான் உம்மிடத்தில் சேருமளவும் எனக்கு உதவி செய்தருளும். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகீர்த ஜபமாவது: மாமரியே, இஷ்ட பிரசாதத்தின் மாதாவே, தயையின் சமுத்திரமே, என் எதிரிகளிடமிருந்து என்னை காப்பாற்றி என் மரண வேளையில் என்னை கைவிடாதேயும். 24 நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: இயேசு கிறிஸ்துநாதரின் திரு இருதயம் மனிதரை பேரில் வைத்து அளவறுக்கப்படாத அன்பை நினைக்கிறது. புதுமை: அசிஷ்டவர்கள் எல்லோரும் தேவ மாதாவின் பேரில் மிகுந்த பக்தி விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தார்கள் என்பது சத்தியமாம். ஆனால் அவர்களுக்குள் இயேசு சபையை சேர்ந்த புனித தன்னிஸ்லாஸ் என்பவர் இந்த பாரம்பரிய பக்தியின் பேரில் அதிக அன்பும் நம்பிக்கையையும் வைத்தார் என்று சொல்ல வேண்டும். அவர் சிறு பிரயாதத்திலிருந்து பரமநாயகியை மிகுந்த அன்போடு நேசித்து வணங்கியதுமல்லாமல் அன்னையுடைய பழுதற்ற கண்ணிமையை குறித்து சந்திரனுடைய வெண்மையான கதிர் போல் இருக்கிற கற்பென்கிற புண்ணியத்தை சொல்லில் அடங்கா எச்சரிக்கையுடன் அனுசரித்து கொண்டு வந்தார். யாராவது இந்த பரிசுத்த வாலிபர் முன்பாக ஓர் ஆகாத வார்த்தையை சொல்லவாகினால் உடனே அவர் பயந்து நடுங்குவார். அவருடைய சௌந்தரியமுள்ள முகத்தை கண்டவர்கள் எல்லோரும் புண்ணியத்தின் பேரில் அதிக மதிப்பையும் பிரேயத்தையும் அடைவார்கள். அவர் தேவ மாதாவின் விசேஷ உதவியால் ஓர் அற்ப குற்றமில்லாமல் நடந்தார். அவர் படிக்கும் பொழுது கடின வியாதியாய் விழுந்து அவஸ்தையாகிய மரண தருவாயில் இருந்தார். அப்பொழுது தேவ மாதா குழந்தையான இயேசு கிறிஸ்துநாதரோடு அவருக்கு காண்பித்து திருப்பாலனை அவருடைய கையிலே வைத்து அவருடைய மனம் சந்தோஷ வெள்ளத்தில் ஆழ்ந்திருக்க செய்தாள். பின்பு பரமநாயகி, என் மகனே, நீ இப்பொழுது சாக மாட்டாய். நமது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துநாதருடைய சபையிலே பிரவேசித்து அதில் சர்வேஸ்வரனுக்கு ஊழியம் பண்ண வேண்டும் என்று சொல்லி மறைந்து போனாள். அவர் இந்த காட்சியில் அடைந்த சந்தோஷத்தினால் விரைவில் குணமடைந்து இயேசு சபையில் சேரும்படி அதிக முயற்சித்தார். அதில் சேர்ந்து எவ்வித புண்ணியங்களையும் அதிகமான சுறுசுறுப்போடு அனுசரித்து வந்தார். தேவ மாதாவின் திருநாமத்தை அவர் உச்சரித்தாலாவது, மற்றவர்கள் உச்சரிக்கிறதை கேட்டாலாவது தமக்குள்ளே உண்டான சந்தோஷ மிகுதியால் பரவசமாயிருப்பார். தமது மனதில் எரிகிற தேவ சிநேகத்தின் உக்கரத்தினால் அடிக்கடி உஷ்ணமடைந்து தமது நெஞ்சின் மேல் குளிர்ந்த தண்ணீர் வைத்து தாம் அனுபவிக்கிற தேவ உஷ்ணத்தை தணித்து பிரயாசப்படுவார். அவருடைய நல்ல மாதிரிகளை பார்த்தவர்கள் எல்லோரும் அவர் மனிதனல்ல, சமணசாயிருக்கிறார் என்பார்கள். அப்படியே சிறிது காலத்தில் புண்ணிய சங்கோபத்தில் மிகுந்த தேர்ச்சி பெற்று பிரகியாதி பெற்று அதிர்ஷ்டப்பட்டவர்களுக்கு ஒப்பானார். சுகீர்த பிரகாசமுள்ள இந்த ஞான மாணிக்கமானது குப்பை போல் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று அவர் அனுபவிக்கிற தேவஸ்நேக அக்னியை இந்த அழிந்து போகிற சரீரமானது பொறுக்கக்கூடாதென்றும் சர்வேஸ்வரன் அவர் தம்மிடத்தில் வரவழைத்து சித்தமானார். தேவ மாதா மோட்சத்துக்கு எழுந்தருளி போன திருநாளை மோட்சவாசிகள் எல்லோரும் மோட்சத்தில் மிகுந்த சந்தோஷத்துடன் கொண்டாடப்படுகிறார்கள் என்று நினைத்து புனித தனிஸ்லாஸ் தாமும் அவர்களோடு கூட அந்த திருநாளை மோட்சத்தில் கொண்டாட போக வேண்டும் என்று மிகவும் ஆசையாயிருந்தார். அதற்காக அந்த திருநாளுக்காக முன்னாக அந்த பாக்கியம் தமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஓயாது மன்றாடி கொண்டிருந்ததும் அல்லாமல்
அந்த திருநாளை மோட்சத்திலேயே கொண்டாட போவேன் என்றும் சொல்லி கொண்டிருந்தார். அவர் நினைத்தது போல் திருநாளுக்கு முன் நாலந்து நாள் வியாதியாய் விழுந்து மிகுந்த சந்தோஷப்பட்டார். திருநாளுக்கு முந்தின நாள் அதிக அவஸ்தையாகி அவஸ்தை பூசுதலை பெற்று திவ்ய நற்கொணையை வாங்கி தேவ மாதாவின் திருப்பெயரை மிகுந்த பக்தியோடு உச்சரித்து சொல்லேலான மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியிருந்தார். நடுசாமத்தில் கூட நின்றவர்கள் அவஸ்தை ஆயத்தம் சொல்லும் போது எண்ணிக்கை இல்லாத கன்னிகையோடு மோட்ச ராக்கினி அவரிடத்தில் வந்து மோட்ச வாக்கத்துக்குரிய மகிழ்ச்சியை மனதில் உண்டாக்கி அவர் மோட்சத்தில் தம்முடைய திருநாளை தம்மோடு கூட கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவரை மோட்சத்துக்கு கூட்டி கொண்டு போனாள். அவர் சாகிற பொழுது அவருக்கு வயது 18. கிறிஸ்தவர்களே, நீங்களும் மரண வேளையில் பசாசின் தந்திரங்களில் அகப்படாது பாக்கியமான மரணத்தை அடைய விரும்ப கடவீர்கள். இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும்படியாக ஓயாது அன்னையின் அனுகிரகத்தை கேளுங்கள். இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்.